இத்தனை நபர் பொம்பளை வந்துருச்சு. 60,000 அனுப்புறேன் எவ்வளவு சொல்லு, தமிழ்ல சொல்லு. 40,000 சொல்லிடுறாங்க. ஸ்பைசியா? ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு வெல்கம். ஜும்மா இன்னைக்கு தொழுது இருந்துட்டு எந்த ஹோட்டலுக்கும் போல சாப்பிட. நம்ம ஏரியாவிலேருந்து சாப்பாடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நண்பா. ஓகேங்களா? எங்கே வரேன்னா மச்சார் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வருங்க தலைவர், மிலிட்ரி போகிற. என்னப்பா சைடு வாங்குது பெண்டு பாடி? ஒரு சைடு வெயிட்டு சோறு இருக்கிற நிறைய இருக்குதா? ஏன் உதைக்கிறேன் மச்சானா? ஆ, எல்லாம் பிளாஸ்டிக் பொறுக்குனது குப்பையில் எல்லாம் ஜப்பான பவிக்கி இடக்கு 20 ரூபாயா 15 ரூபாயான்னு கேட்டுக்கிட்டு இப்போ அவன்கிட்ட இரும்புக்காரன்ட்ட சண்டையை வளர்த்து நிற்க பாரு. மச்சான் சீக்கிரமா, மச்சான் இருங்க, ஆளை காணும், நேரம் வந்திருக்கணுமே. இல்லை அதெல்லாம் வேலை செய்யலை, நம்ம ஃபோன் அடி. சிக்கன் பிரியாணி மசாலா நிறையா வைக்கிறது நம்ம வச்சானா? வச்சிருக்கேன். சும்மா இல்லை, 40 வருஷம் சர்வீஸ் அந்த கடை பழக்கம். ஸ்பெஷல் பிரியாணி பையன் நமக்காண்டி, எஸ்பினா ஸ்பெஷலு. உடனே எஸ்பி சரண் சொல்லிடுறாங்க. ஸ்பைசி ஸ்பைசியா? சரி ரெண்டையும் சேர்த்துக்க, நீ எப்படி வேணும் சேர்த்துக்க. எதுக்கு? அவருக்கு கப்புலே கிடையாது, கிளாஸ்ல தான் டீ. இவர் போயிட முதல்ல சேர்க்கணும். வைஃபு என் முண்டாட்டி தான் இது பாஸ்போர்ட்ல, அதுக்கப்புறம் தான் கூப்பிட முடியும். தம்பி என்னடா பனியனோட நிக்கிறா? ஏன்னா உன் ஊருக்காரன் எவனோ வந்திருக்கானாமே. அதான் திருவண்ணாமலையில வந்திருக்கானாமே. திருத்துறை சி, அது என்ன திண்டி வளர்த்து வந்து புது ஆள் வந்திருக்கேன். நான் கோத்து விடுறேன், வருது வருது வருதா? ம், இப்ப சொல்லு மச்சான். மக்களே, கோழிக்கறி பிரியாணி சாப்பிடலாம், நீட்டு அரிசி பாத்துக்கங்க. அப்படிதான் இருக்கிறோம். தலைக்கில தலைக்கில வச்சு நாங்க தான் பஸ்ட்டுங்கிறாரு. ஆர்சிபில நீங்க எப்பவுமே பஸ்ட் கிடையாது, லாஸ்ட் தான். நடக்கவே நடக்காது ரே. நாங்க என்ன பஸ்? ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜும்மா முடிஞ்சு எந்த டியூட்டியும் வரல நண்பா. இப்போதான் 6:30 மேலே டியூட்டி வந்துச்சு. வந்தால் மேடம் இங்கே ஹையா தான் சொல்லிட்டு இந்த சைடில் ஒரு லொக்கேஷன் பார்த்து வந்தேன். ஏற்கனவே பிராவோன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்தல, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடி பில்டிங் தான். பார்த்தா தெரியும் இங்கே கார்பெட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்கும். அதே மாதிரி 8th floor ஃப்ரிட்ஜு, அப்புறம் இந்த சைடில் கிளாஸ் ரைபானு, அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குகிற ஏரியாக்கள். இது சஃபா இந்த ஏரியாவில். இது ஒரு ரோடு, உமர் கூலா ரோட்லேருந்து இதுக்கு என்னமோ ரோடு இல்லை, எனக்கு தெரியல. ப்ரோவோ ப்ரோவாவா ப்ரோவோ, அதுக்கு ஏரியாவில் கிட்ட நம்ம வந்தோம்னா இந்த கூல் நிறையா கார்பெட்டுக்கு உள்ள ஐட்டம், பெட்டு அது மாதிரி எல்லாம் சேர்ந்தது இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸு, சன் கிளாஸு எல்லாமே இருக்கும். எல்லாம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அது அதுக்குள்ள கடைங்க எல்லாம் கலந்துருக்கும். ஓகே நண்பா, இதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, பெட்டு பெட்லாம் இங்கே தான் வாங்குவாங்க. அந்த ஹவுஸ் டிரைவருக்கு இதுக்கு நிறைய கடைங்க இருக்குது. இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதே மாதிரி அது பிளாஸ்டிக்கில் போடுறது. என்ன கடைனா நம்ம தரைக்கலாம் இது கார்பெட்டு மாதிரியே, இன்னொன்று பிளாஸ்டிக்லேயே போடுவாங்க. அதை நம்ம ரூம் அளவு எடுத்துகிட்டு வந்து எடுத்தோம்னா அது மாதிரி உள்ள கடைங்களும் இருக்குது. அந்த சைடும் இருக்குது நிறையா கடைங்க. இங்கே பாருங்க, அளவு எடுத்து கரெக்டாக ரூமுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து சூப்பராக வெட்டுவாங்க. நல்லா கார்பெட்டு என்ன அளவோ அந்த அளவு சொன்னோம்னா கரெக்டாக வெட்டி கொடுக்குறாங்க. பாருங்கள் வெட்டுறாங்க பாருங்கள் கார்பெட்டு சொல்லிட்டு, சின்ன நைஸாக இருக்கும். ரூமுக்கெலாம் வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி. நல்லா ஓகே நண்பா, இங்கே தான் வெயிட்டிங்கு. மேடம் இன்னும் வரல, வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன் வீட்டில், இன்னும் வரல, வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து எங்கே போகிறாங்க என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே மச்சானுக்கு சாப்பாடு எதாவது வந்திருக்குன்னு கூப்பிட்டாங்க, சாப்பிட வந்தோம். என்ன மச்சான் இது, சீஸு? சாப்பிட்டதே மச்சான், இதில் ஜாம் இருக்கும் மச்சான். ஆமாம் ஆமாம், ஜாம் தான்.
இது எப்படின்னா காலையில் உள்ள எதுக்கோ உள்ள சாப்பாடுன்னு நினைக்கிறேன் மச்சான். மதியான சாப்பாடு காலை சாப்பாடுன்னு தெரியல, எதை கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இது என்னது முட்டை மாதிரி இருக்கு மாஷால்லா. இது என்னது மச்சான், உனக்கு எப்படியா சாப்பாடு கிடைச்சதா மச்சான்? ஓசிலியா கிடைச்சதுயா? ஆமா ஆமா உண்மைதான். நம்ம அணத்த ஊத்து மச்சான் குப்பு சத்திப்போம். இதெல்லாம் வேணாம். இது என்ன தோமா? நம்மளது என்ன ஆனோம்? கோழியான வாங்கிட்டு வந்தியா கடையில? சரி சரி சரி. ஏதோ நைட்டு லைட்டாக சாப்பிட்றது தானே. குப்புசு இருக்கு பாரு, அவங்க கொடுத்த குப்புசுல அதுலேயே சீஸு எல்லாம் இருக்கு. சீஸை வச்சு சாப்பிட வேண்டியதான். இதை வெளில எடுத்து வை. செவல் செய்ய பாய் நெய்ய குப்புசா செய்ய ஆப்கா செவலை செய்ய போடு சோறாவையும் போடு சாப்பிடுவோம். இதை வண்டி தள்ளு மச்சான், என்னன்னு பார்ப்போம். ஆ சோறு தான் மச்சான், சாப்பிடலாம் மச்சான். இது என்னது வைய தனியாக வைத்துட்டு பார்ப்போம். மக்களே இதெல்லாம் சாப்பாடை மிச்சம் பண்ணி ஊருக்கு பணங்காசு அனுப்பி நாளைக்கு உனக்கு சம்பளம் வந்துடும். சீரியலை பார்த்துட்டு நல்லா சொகுசாக ஊரில் வளருதுவோம். நம்ம இங்கே சோறு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கஷ்டம் கூட குறையாம மாசம் 60 நெல்ப்பு அனுப்பிடணும். அறுபாயிரம் நெல்ப்பு அப்புறம் தான் 60 நெல்ப்பு அனுப்புறேன். எவ்வளோன்னு சொல்லு, தமிழில் சொல்லு. 40,000 அனுப்பணும். 40,000 எப்படி மச்சான் அனுப்புற? அனுப்பிதான். சரி சரி சரி. பிஸ்மில்லா. ஓகே எங்க பிஸ்மில்லா பிஸ்மில்லா. சூப்பரா எடுத்து போடு, சீஸோட இருக்கு. மீன் சீஸ்லாம் போட்டு கொத்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஓகே நண்பா, சாப்பிட்டு எப்படி? அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். சாப்பாடு ஒன்றும் சரியில்லை நண்பா. சாப்பிட்டுட்டு வந்தது தேன் ஜிபுனா சீஸு, அதான் சீஸுன்னு சொல். வேறு என்ன இருந்துச்சு? தோம் இருந்துச்சு. தோம்னா அதான் அந்த அது அல்பேக்கு இந்த மாதிரி இதிலெலாம் புரோஸ்ட் ஐட்டத்தில் கொடுப்பாங்களே மயானிஸ் மயானிஸ் கெச்சப் அதெல்லாம் வச்சு அடித்து ஒரு வழியாக வயிற்று நிறுத்தி வந்தாச்சு. ஆனால் டேஸ்ட் இல்லாத மாதிரி சாப்பாடு. இப்போ காலிது பையனை போய் ஹோட்டலில் கஃபில் ரெஸ்டாரண்ட்டில் போய் கூப்பிட போகிறேன். ஏன் கூப்பிட போகிறேன்னா, தலைவர் இன்றைக்கி மேட்ச்சு பார்க்குறதுக்காண்டி அவங்க அப்பா கடையா அத்தா கடையில் போய் பார்க்க போயிருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை. மேட்ச்சு முடிச்சு கூப்பிட்டாரு, கிளம்பிட்டேன். ஃபோன் வந்துடுச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே. கிளம்பிட்டோம் பாயிலேயே. அவனை பையனை அழைச்சிட்டு காலையில் அழைச்சிட்டு வீட்டில் கொண்டு போய் உண்ணுங்க நண்பா. இன்றைக்கி டூட்டி நிறையா போ. அடுத்து ஒரு பிள்ளையை கொண்டு போய் முகமதியான ஒரு ஏரியாவில் விட்டுருக்கேன். அது 1 மணிக்கு கூப்பிடும். அங்கே போய் அழைச்சிட்டு வரணும். அப்புறம் இன்றைக்கி கஃபிலுக்கு எனக்கும் கோவம் ஆகிடுச்சு. உடனே கோவப்படாதான்னு சொல்லிவிட்டு ஃபோனை நான் கட் பண்ணிட்டேன். நானும் கோவம் அவரும் கோவம், சரியான கோவம் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரு அந்த பொண்ணை நான் விட்டுட்டு வரும்போது காலிது பையன் ஹோட்டலில் இருக்கிறாங்கிற மாதிரி அவர் சொன்னார். வீட்டிலேருந்து அழைச்சிட்டு ஹோட்டலில் வந்து விடுன்னு சொல்லலை. காலேஜ் ஜீப் ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி. என்னடா இது, ஒருவேளை அவன் கஃபீல் வண்டியில் போயிட்டான் போல இருக்கு, பையனை அழைச்சிட்டு வரணும் போல இருக்குன்னு நான் அங்கே போயிட்டு ஃபோன் அடித்து இறங்கண்டா. நான் வீட்டில் இருக்கேன், நான் வீட்டிலேருந்து ஹோட்டலுக்கு தான் போகிறேங்கிறான். உடனே ஃபோனை போட்டு கத்துனார், நீ சொன்னது என்ன? ஹோட்டலுக்கு வந்து தான் சொன்னேன். நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டானா. அப்புறம் என்ன நான் சொல்கிறது காலையிலே வாங்க மாட்டேன் எதுவும் பண்ணுறா? நீ ஒழுங்காக சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். காலிதை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்கணுன்னு பேசிக்கிட்டே இருந்தான். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். கஃபீல் கடுப்பாகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. இவ்வளோ நாள் டென்ஷனே ஆனதில்லை. அவர் பேசினார்னா திட்டினாலும் வாங்கிட்டு நிற்பேன். இன்றைக்கி தப்பே இல்லைங்க, என்னையும் சேர்த்து திட்டுறாரு. வெறியாயிடுச்சு. சரின்ட்டு இப்போ போய் பையனை அழைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான், அவ்வளோதான். அதோட அது நார்மலாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் ஃபோன் அடிக்கலை, எதுவும் சொல்லலை. அப்படியே இருக்குது என்னென்ன அப்புறமேல இருந்தால் சொல்கிறேன். ஓகேங்களா நண்பா? காலை இதை அழைக்கிறதுக்கு அவங்க கஃபீல் நம்ம கஃபீலோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு.
பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கு. ஃபுல் டிராஃபிக் ஏரியாவே எல்லா காஃபி ஷாப்லேயும் கூட்டமாக நின்று பார்க்கிங்கில் வண்டியை கிடக்குது பார்த்தீங்களா இல்லையா, எல்லா காஃபி ஷாப்லேயுமே ஃபுல். இப்போ தலைவர் நமக்கு ஃபோன் அடித்தார், இப்போ தான் கஃபீல், ஒன்றும் சொல்லலை. உனக்கு எவ்வளோ சம்பளம் காசு நான் பாக்கி தரணும் அப்படின்றாரு. கண்ணாடி எல்லாம் மாத்துறதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன். ஜாமான் தோப்பு இப்பு வாங்கிட்டு வந்தது எல்லாம் 650 ரியால் சொன்னேன், 750 ரியால் அனுப்புகிறேன். என் பிள்ளைக்கு கேமு விளாட்றதுக்கு கார்டு கேட்குறாப்புல கார்டு வாங்கி கொடு காலேஜுக்குன்ட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுப்பிவிடுங்கன்ட்டு. ஆனால் 750 ரூபா அனுப்புறேன்டாரு, ஆனால் 1000 ரூபாய் அனுப்பியிருக்காரு. இன்னும் 250 ரூபாய்க்கு என்ன வேலை என்னன்னு தெரில. மொத்தம் 1000 ரூபாயா வந்துருச்சு. தலைவர் காப்பி தான் எக்ஸ்னு போட்டிருக்கும் பாருங்கள், ட்யூட்டர் எக்ஸ் இருக்குல்ல அந்த எக்ஸ் மாதிரியே இருக்கும். இதில் தான் கஃபீல வண்டிக்கு பக்கத்தில் நிற்கிறான் பாருங்க. காலிது இதுதான் நம்ம கஃபீல் வண்டி நிற்கிதா, இதுதான் எக்ஸ் காஃபி வழி போகிற இடம். இதில் கீழே காரு ட்ரெஸ்ஸு நிறைய கடைங்க இருக்கும். ஆனால் இருட்டாக இருக்கும் ஏரியாவே ஒரு மாதிரி. ஆ ஹாலே ஏ மீன் வின் மீன் வின் மீன் அதா இத்தினப்பா பொம்பளைங்க வந்துருச்சு அதனால நிறுத்தியாச்சு. மீன் வின் ஃபுட்பால் மீன் அலியம் மேட்ச் ஆனா மாயா மீன் அலியம் கிளப் அதா இந்த ஏரியா அப்படியே திருப்பிட்டு வந்துச்சு சையரா குழு ஜெதி சையரா கஃபிலு நூர் மாஃபி ஒயின் ரோல் இன் தேப்கா கேம் ஏஷ் பத்தாக்கா எஸ்டிஜி பே சோசா சரி நண்பா, இந்த பையனை உள்ளே விட்டுட்டு அவனுக்கு கார்டு நம்ம இதிலே ஃபோன்லேயே இருக்குது, ஃபோன்லேயே ஏற்றி கொடுத்துருவேன். எங்கேயும் கிடைக்கலாம் போல் எஸ்டிசி பேலேயே அதுக்குன்னு ஒரு இது இருக்குது நண்பா, அதில் போய் போட்டோம்னா ப்ளே ஸ்டேஷன் கார்டுன்னு சொல்லி சவுதி இதில் 100 ரியாலுக்கு வாங்குவேன் அப்பல. ஓகே அலே அலாஸ் ரோ ரோ கம் இஸ்திரி கேம் கேம் இலாப்கம் $40 $40 $150 வாங்கிக்கிட்டான் தம்பி. பார்த்துங்க 150 ரியல் கஃபீலும் அலட்சியமாக கொடுக்குறாரு கேம் விளாட்றதுக்குன்னு. அன்னைக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 100 ரியலுக்கு வாங்கினான், அதுக்கு முன்னாடி $5 $5 ரெண்டு வாட்டி வாங்கினான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாதம் கூட ஆகலைங்க இவனுக்கு ஒட்டியுமே கிட்டத்தட்ட 200 ரியலுக்கு மேலேயே வந்திருக்கும். ஆமாம் 200 ரியல் $40 இன்னைக்கு முழுசாக $40 வாங்கிட்டாங்க. பார்த்துங்க ஏங்க நான் பாக்கு போட்டேன்னு ஒருத்தவங்க கம்மான்னு சொல்லவும் இப்போ வருங்க நான் அந்த மிஸ்வாக்கு குச்சி வச்சு டெய்லி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் கரை எடுக்கணுன்ட்டு. என்ன ஒன்றா எனக்கு எகிரில் பிஞ்சு தொங்குதுங்கண்ணே எகிர், அதை ஆப்ரேஷன் பண்ணணுனாங்க, நான் அதை அப்படியே விட்டேன். கீழே தொங்குது லேசாக அந்த இங்கேண்ணா தெரியும் உங்களுக்கு இந்த இருக்குதுங்களா, இது அது தொங்குது. இப்போ நான் ஓரளவுக்கு கரையை சரி பண்ணிட்டேன், விசுவாக்கு குச்சி வச்சு டெய்லி தேய்க்கிறேன் இப்போ 3 நாளாக தே அந்த இடத்த ஒண்டி பர்டிகுலராக. ஆனால் ரத்தம் வருது பரவாயில்லன்னு தேய்ச்சி சரி பண்ணி கரையெல்லாம் எடுக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி தம்பாக்கு போகிறீங்களா, இந்திக்காரன் தான் தம்பாக்கு போடுவான்னு ஒருத்தர் கமாண்ட் பண்ணிட்டாரு. நான் தம்பாக்குலாம் போட்டதே இல்லை நண்பா, நிறையா பாக்கு போட்டிருக்கேன், பாக்கு ஒண்டி தான் போட்டேன். அது ஊர்லேயும் வரும்போது கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்பப்போ எடுத்து கொட்டுறது. இப்போ 2 நாளாக பாக்கும் போகிறதில்ல, விட்டாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு பல்ல பளிச்சுன்னு காட்டுறேன். ஏன் என்ன இந்திக்காரன் வடக்கன்னு நினச்சிட்டிங்களா, தமிழாயா தமிழன். ஓகே நண்பா, அடுத்தது பொண்ணு எப்போ ஃபோன் அடிக்குதோ அப்போ அது முடிக்க காரை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே கடையில் போய் நிற்கலான்னு போகிறான், பேசி நிற்கலான்ட்டு. வாங்க அங்கே போவோம். எனக்கு அதிகபட்சம் நைட்டில் தான் நண்பா டியூட்டியே, பகல் டியூட்டி எனக்கு கிடையாது. காலேஜ் ஸ்கூலு அதோடு முடித்தா 3 மணிக்கு மேலே தான் எனக்கு டியூட்டி வரும். நைட்டு 12 இந்த மாதிரி ஸ்கூல் இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த ஊடு அன்றைக்கே சொன்னேன்னா விடியலை சூப்பர் இது. இந்த ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டல் நேமாக அடிச்சிங்க இப்போ வந்துச்சு தெரியுமா, அதுக்கு பக்கத்தில் தாங்க என் வீடு. நீங்கள் எங்கேயா இருந்தாலும் இந்த ஹோட்டல் ஸ்பெல்லிங் அடித்து கரெக்டாக லொக்கேஷனை எடுத்து வந்துடுங்க. இல்லைனா இந்த ஹோட்டலும் இருக்குது, இந்த தெரு பேர் அப்துல் ரேதான் ஸ்ட்ரீட்டா, அப்துல் ரேதான் ஸ்ட்ரீட்டு இந்த ஹோட்டல் இருக்குது பாருங்க. இது என்ன ஹோட்டலையா, என்ன ஹோட்டலு பேர் கேட்டன் சுனைட்டர்ஸா என்னன்னு தெரியலையே எனக்கு. ஓகே புது பில்டிங் பாருங்கள், செக்கு செக்கு செக்குன்னு வேலை நடக்குது நண்பா. இதுதான் நண்பா இங்கே ஒரு இது, இதெல்லாம் கொஞ்சம் ரிச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது
எல்லா ஹோட்டலு இந்த லொக்கேஷனை கரெக்டாக அடித்து உங்களுக்கே தெரியும் பாருங்க. ஹயாத்தின் நம்மளுக்கு சூப்பர் இது. அது என்னது, அமேசானு noon.com வர ஜாமான் எல்லாம் இந்த ஹோட்டலில் கனெக்ட் பண்ணி தான் வருவாங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்க, இங்கே வருங்க ஹயாத்தின் இருக்கா. இதுதான் நம்ம பில்டிங்கு, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம பில்டிங்கு பாருங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த பாருங்க குயிசன் பார்க்கா என்னமோ ஹோட்டல் எழுதியிருக்கு, இதுவும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஸ்மார்ட்டு காஃபி ஸ்மார்ட்டு இந்த ஃபண்டுக்கு இருக்குது, எல்லாமே ஹோட்டலு. அடுத்தது சன்சா ஹோட்டல், சன்சா தானே இந்த ஹோட்டலு, சன்சா ஹோட்டலு. அப்படியே வந்தால் இந்த ஒரு இடையில ஒரு டபுள் ரோடு கரெக்ட் ஹைஸ்கூல் இருக்குது. அப்படியே இங்கேருந்து நம்ம வந்தோன்னு இந்த ஹோட்டலை தாண்டினோன்னே நம்ம ஆளுங்க ஹோட்டல் கடை இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் கடை. யாரும் வந்தாங்களா என்னன்னு தெரியலையே. என்ன செய்தியே, என்ன சவுண்டே, வண்டியை போயிச்சா, வண்டி போயிச்சா இல்லையா, எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சு. குப்பூசு குப்பூசு முடிச்சு மணி ஒன்னு ஆயிடுச்சு நண்பா. எதுவும் பசங்க எல்லாருமே போயிட்டாங்க, யாருமே இன்னைக்கு வரல, வேலையாயிடுச்சு போல இருக்கு. ஓகே வேற எதுவும் இல்லை, சாப்பிட்டாச்சு. அதே அங்க சாப்பிட்டதோட முடிச்சு வந்தாச்சு நண்பா, போதும். ஓகேங்களா, நாளைக்கு உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக்கவும், எதுவும் நான் எதுவும் தப்பாக எதுவும் பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க, கரெக்டாக பேசியிருந்தா ஓகே நோ ப்ராப்ளம். நீங்கள் எல்லாமே எனக்கு சொல்லிடுங்க, ஒன்று தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு, எல்லாருமே இந்த மாதிரி பேசுகிறது தான் நல்லாயிருக்கு ஜாலியாக இருக்குங்கிறீங்க. அதில் எதுவும் சில தவறுகள் நடந்திருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னித்து விட்டுட்டு சப்ஸ்கிரைபரை பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க நண்பா. ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.